இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் தீய பழக்கத்திற்கு அடிமையாவதிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, தீய பழக்க வழக்கத்திலிருந்து அடிமையாவதிலிருந்து அந்த குடும்பத்தை தேவன் எப்படி பாதுகாக்கிறார், அதை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே குடும்பத்தில் ஒருத்தங்க வந்து ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அது அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே பாதிக்கும். அவங்களுக்கும் அந்த தீய பழக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஒருவேளை அந்த கெட்ட பழக்கம் அவங்ககிட்ட வரட்டா கூட அவங்களுக்குள்ள மன அழுத்தம், அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் தேவன் அவங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறார், அவர்களுக்கும் மாற்றம் தர விரும்புகிறார். அதைத்தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். ஒரு குடும்பத்தில் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ ஏதாவது ஒரு தீய பழக்கம் இருக்குது அப்படின்னா அது அவங்களுடைய குழந்தைங்களையும் பாதிக்கும். முதல்ல அந்த பெற்றோர் வந்து அந்த குழந்தையை வளர்க்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து அவங்க வந்து நடந்துக்கிடணும். அவங்களுக்கு ஒரு தீய பழக்கம் இருக்குது அப்படின்னா ஆண்டவர்கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஒப்பு கொடுக்கணும். அதை சரி செய்தால் மட்டும்தான் அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும். நம்முடைய தேவன் குடும்பத்தை உருவாக்குகிறவர், அவர் பாதுகாக்கிற தேவன். ஏதாவது ஒரு தீய பழக்கத்தில் இருக்காங்க, அடிமையாக இருக்காங்கன்னா தேவன் அவங்களுக்கு மட்டும் விடுதலை கொடுக்கறது கிடையாது, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தேவன் விடுதலை தர காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இப்போ சுதாகர் அவங்க இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெற்றோர் வந்து தீய பழக்கத்தில் இருந்திருக்காங்க, அடிமையாக இருந்திருக்காங்க, அது இவரையும் பாதிச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இவர் மீண்டு வந்தார் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு, வாங்க பார்க்கலாம். தாய் தந்தை என இருவரும் மது குடிக்கும் ஒரு குடும்பத்தில் சுதாகர் பிறந்து வளர்ந்தார். நல்ல கல்வியும் வழிகாட்டுதலும் இல்லாததால் சுதாகரின் வாழ்க்கையின் ஆரம்பம் கடினங்களால் நிறைந்ததாக இருந்தது. என்னோட அம்மா அப்பா தினமும் மது குடிப்பாங்க. மற்ற பல அரசாங்க பணியாளர்களுக்கு கிடைக்கிற மாதிரி 1ஆம் தேதி இல்ல 2ஆம் தேதி அவங்களுக்கு சம்பளம் வர்றப்ப அவங்க கண்டிப்பா மது குடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. மேல அவங்க போத மயக்கத்திலேயே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளயும் அவங்க சண்டை போடலைனாலும் அவங்களுக்கு நிறைய கடன் வந்துச்சு. அவங்களோட சம்பளம் வட்டி கட்டுறதுலயும் சீட்டு போடுறதுலயுமே முடிஞ்சு போச்சு. எங்களால ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியல. அதுல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சோம். பண பற்றாக்குறையால நாங்க பல கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. குடும்பத்துல அமைதியே இல்லாம போச்சு. தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக சுதாகர் தன் நண்பர்களின் உதவியை நாடினார். ஆனால் அவர் நண்பர்களும் வாழ்க்கையை நாசமாக்கும் பாதையில் அவரை தள்ளிவிட்டார்கள். அவங்க கூட இருந்து அவங்க மது குடிக்கிறதையும் ரொம்ப அருமையான வாழ்க்கை வாழ்றதையும் பார்த்துட்டு நாமளும் அதை டேஸ்ட் பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அவங்களும் என்கிட்ட அதைத்தான் சொல்லுவாங்க, எதுவும் ஆகாது, இது மூலமா உனக்கு நல்ல பலமும் ஃபிட்னஸும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க என்னை எல்லா விதமான மது குடிக்கவும் ஊக்கப்படுத்தினாங்க. இப்படி நான் மது குடிக்க ஆரம்பிச்சு பிறகு அதுவே என்னோட மிகப்பெரிய பழக்கமா மாறிடுச்சு. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருந்தாலும் அவருடைய குடும்பம் பேரளவில் மட்டுமே கிறிஸ்தவர்களாக இருந்தது. சுதாகர் ஒருபோதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு ஒரு நாள் கடைசி நாட்களை பற்றி ஒரு வசனத்தை அவர் கேட்டார். அந்த நல்ல வெளிப்படுத்துதல் விசேஷத்துல இருந்து வசனம் வாசிக்கப்பட்டுகிட்டு இருந்தப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறார்னு முதல் முறையா நான் கேட்டேன். தேவனுடைய வருகை சமீபமா இருக்கு, தேவன் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அதோட அடையாளம் அன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இந்த விஷயத்த நான் கேட்டப்ப எனக்குள்ள ஒரு விதமான பயம் வந்துச்சு. காலம் முடிய போகுதா, ஒருவேளை இன்னைக்கு நான் இறந்துட்டேனா எனக்கு என்ன நடக்கும், இப்படி இருக்கிறப்ப நான் எங்க போவேன், என்ன செய்வேன் அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, குழப்பமாவும் இருந்துச்சு. அழிவில்லாத ஜீவனை பற்றி பல கேள்விகளோடு சுதாகர் வாசிக்க தொடங்கினார். அப்போதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வந்தது. அந்த நேரத்துல தான் தேவன் ஒரு நாள் சங்கீதம் 37:5 வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவர் தான் உன்னுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவார். அப்ப நான் இப்படி சொன்னேன், பிதாவாகிய தேவனே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க விரும்புற மாதிரி இல்ல. உங்க நாமத்துக்கு புகழ்ச்சி கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றதுக்கு என்கிட்ட திறன் இல்ல. உலக ரீதியான இந்த சந்தோஷங்கள்ல இருந்து நான் விலகணும்னு அப்ப நான் முடிவு செஞ்சேன். என்னோட வழியை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கறேன். நான் எங்க போனாலும் சரி, என்னோட பலவீனங்களுக்கு முன்ன நான் மண்டியிடாதபடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு நான் தேவன்கிட்ட சொன்னேன். அந்த வசனம் என்னோட மனசை தொட்டுச்சு.
நான் என்னோட வாழ்க்கையும் என்னோட பாதையும் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். தேவனுடைய அருகாமையில் சுதாகர் கொஞ்சம் கொஞ்சமாக தன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து முழுவதுமாக மாறிவிட்டார். அவர் சூரிய கலாவை திருமணம் செய்தார். தேவனுக்குள் வாழ்கிற ஒரு குடும்பத்தை அவர் தொடங்கினார். முதல்ல நான் வேலை பார்த்து எனக்கு சம்பளம் வந்துகிட்டு இருந்தாலும் கூட எனக்கு நிறைய கடன் இருந்துச்சு, வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு, எனக்கு கிடைக்கிற சம்பளம் போதுமானதாக இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்னோட முழு மனசோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கிட்டு என்னை முழுசாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுத்தப்போ அப்பவே என்னோட வாழ்க்கை மாறிடுச்சு. சுதாகரின் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவரின் தாயும் தந்தையும் தங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கு சுதாகர் ஒரு சர்ச்சில் பாஸ்டராக இருக்கிறார். தாமதமாவதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவிற்கு அருகில் வரும்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை தந்தார். நம்முடைய பாவங்களுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார்னு என்னால தெளிவா சொல்ல முடியும். ஏன்னா நானும் கூட உலக ரீதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனால் அதில் எதுவுமே எனக்கு சந்தோஷத்தை தரலை. எந்த ஒரு பொருளும் எனக்கு நிம்மதியை தரலை. நிறைய நேரம் தேவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விதத்தில் தான் என்னோட வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இயேசுவை நான் ஏற்றுக்கிட்டப்போ என்னை நான் உலகத்தை விட்டு விலக்கிக்கிட்டேன். மேலும் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையை மாற்றிட்டாரு. அந்த போதை பழக்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக தேவன் எனக்கு உதவி செஞ்சாரு. என்னோட கருத்து என்னன்னா, உலக ரீதியான சந்தோஷத்தை விட்டு நாம விலகி இருக்கணும். மேலும் நீங்க எல்லாரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு பக்கத்துல வந்து நீங்க எப்படி முழுசா மாற முடியுங்கிறத யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி ரட்சிப்பு கிடைக்குங்கிறத பாருங்கன்னு நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சேன். அதிலிருந்து எல்லாரும் என்னை மதிக்க தொடங்கினாங்க. இது எல்லாமே சரியா இருக்கும்னு உங்க எல்லாருக்கிட்டையும் அன்போட சொல்லிக்கிறேன். நன்றி சுதாகர், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்கள் முழு குடும்பமும் போதை பழக்கத்திற்கு அடிமையானது ரொம்பவே கடினமான சூழ்நிலை தான். ஆனால் தேவன் முதல்ல உங்களை சந்திச்சிருக்காரு, உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை சந்திச்சிருக்காரு. இன்றைக்கி ஆண்டவருடைய கிருபையும் அன்பையும் நீங்கள் எல்லா மக்களுக்கும் எடுத்து அவங்களுக்கு போய் நீங்கள் சொல்கிறீங்க. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுதாகருடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு நபரை மட்டும் பாதுகாக்கிறவர் அல்ல, அவர் முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறவராகவே இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம அவருடைய சாட்சியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களுக்காக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அஸ்ஸாமில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அந்த சமயம் எல்லாருமே வீடுகளில் இருக்கும்போது திடீர்னு அது வரவும் எல்லோரும் மாடிக்கு போய் பாதுகாப்புக்காக போய் இருந்தாங்க. ஏதாவது உதவி கிடைக்குமான்னு பார்த்துட்டு கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்ததுனால ஹெலிகாப்டர் அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை, வேற வழியே கிடையாது. போட்டு வந்து தான் வந்து அவங்கள வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது. எல்லாருமே தயாராக இருந்தாங்க காப்பாற்ற போகிறதுக்கு. போட்டில் நிறைய உதவி சிறைக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் பொறுமையாக ஒரு ஒருத்தரையாக அவங்க வந்து காப்பாற்றினாங்க. அவங்க காப்பாற்றுறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, ஆனால் பொறுமையாக ஒரு ஒருத்தரையாக காப்பாற்றிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாடியில் இருக்க மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது, இவங்க எல்லாருமே காப்பாற்றிடுவாங்க, ஒருத்தரை கூட இவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட இருந்தது. அதனால் பொறுமையாக அவங்க வர்ற வரைக்கும் காத்திருந்து மீட்கப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நடத்துகிறார். ரெண்டு விஷயம். ஒன்று, அவர் ஒரு நபரை மட்டும் அவர் பார்ப்பதல்ல, எல்லாரையும் அவர் மீட்க வேண்டும், எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு அவர் விரும்புகிறாரு. ரெண்டாவது, யாரையும் அவர் கைவிடுவது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம பெறலாம். உங்களுக்காக அந்த பைபிள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 145:8. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நம்முடைய தேவன் குடும்பங்களை கட்டுகிற தேவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு தீய பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, அடிமையாக இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவங்களையும் விடுதலை செய்தார், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களையும் அவர் ஒரு விடுதலை தருகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவனுக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யவும் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அவருடைய வல்லமையை தருகிறார், அவருடைய கிருபையை பொழிய பண்ணுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி போட்டில் காப்பாற்ற வந்தவங்க ஒரு ஒரு இடத்துக்கா பொறுமையாக போய் காப்பாற்றினாங்களோ, அதே மாதிரி
தேவனும் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே மாதிரி அந்த மக்களும், அந்த காத்திருந்த மக்களும் பொறுமையாக காத்திருந்தாங்க. எப்படினாலும் நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு அவங்க பொறுமையோடு காத்திருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்தில் ஒருத்தங்க இப்படி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். நிச்சயமாகவே தேவன் உங்களையும் விடுவிக்கிறார். யாராக இருந்தாலும் அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு அதுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருக்கிறது, அல்லது உங்களுக்காக ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா, எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். நீங்க போத பழக்கத்தோட போராடிட்டு இருக்கீங்களா? ஜபத்துல பலம் பெற்று உங்க குழந்தைகளை நீங்க போத பழக்கத்தில இருந்து பாதுகாப்பா வைங்க. நம்மளுடைய ஒரு புதிய வாழ்வு ஜபக்குழு செப்டம்பர் 14 மதியம் 3 மணிக்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல லைவ் வரப்போகுது. நீங்க உங்க குடும்பத்தோட கண்டிப்பா கலந்துக்கோங்க. ஜபத்தின் மூலமா நீங்க தேவன் கிட்ட சக்தியையும் விடுதலையும் பெறுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய தேவன் தீய பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா தேவன் நம்முடைய முழு குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். அவர் யாரையும் தனியாக விடுறது கிடையாது. ஏன்னா அது தேவனுடைய ஒரு ஸ்பெஷல் குணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஏதேனும் சந்தேகம். இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எப்படி ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பித்து மன்னிப்பை பெற முடியும்? இந்த கேள்வியை கேட்டதற்காக மிக்க நன்றி. இதில் நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இரண்டாவது வாய்ப்பு அப்படின்னாலே அது நானோ நீங்களோ தர முடியாது, அதை இன்னொருத்தர் தான் தர முடியும். நம்ம ஆண்டவரிடத்தில் நம்ம இரண்டாவது வாய்ப்புக்காக கேட்கிறோம். நிச்சயமாகவே அவர் தருகிறார். 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்குறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஒரு கிறிஸ்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம புது சிருஷ்டியாக இருக்கோம். பழையவைகள் எதுவுமே நம்மளை பயமுறுத்தாது, நம்மளை பின்னோக்கி இழுக்காது, நமக்கு எந்த தொந்தரவும் செய்யாது. நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கும்போது இந்த மன்னிப்பை உங்களால் பெற முடியும். அந்த இரண்டாவது வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நம்ம புது சிருஷ்டியாக இருக்கிறோம், அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்திருக்கக்கூடிய 2வது கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏன் சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது, சில ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் கிடைக்கிறது, ஏன் அப்படி நடக்கிறது? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி தான். ஏன் சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது? ஆமாம், உடனடியாக பதில் கிடைக்குது. ஏன் சில ஜெபங்களுக்கு தாமதமாக பதில் கிடைக்கிறது? இல்லை, தாமதமானாலும் பதில் நிச்சயமாகவே கிடைக்கும். ஏன் இப்படி தாமதமாகிறது? அதற்கு பதில், நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். தேவனுடைய பதிலுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்கள் இன்னும் வளர வேண்டும் அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. பைபிள் வசனம் உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை கேட்குறது கொஞ்சம் கடினமாக இருக்குது இல்லையா? ஏன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின்படி கேட்குறீங்க, தேவனுடைய விருப்பத்தின்படி நீங்கள் கேட்கலை. தேவனுடைய பார்வையிலிருந்து இதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய எண்ணங்கள் மாறும், ஜெபம் மாறும், தேவைகள் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்கான பதில், நீங்கள் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக அதற்கான பதிலை அவர் தருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி பார்த்த அந்த 2வது கேள்விக்கான பதில் உடனே கிடைக்கும். காத்து கொண்டு இருங்கள். ஒருவேளை உங்களுக்கான கதவு மூடப்பட்டு இருக்கலாம், அது உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி கேள்விகள் உங்கள் கிட்டேயும் இருக்குது அப்படின்னா, நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம்.
எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். இந்த எபிசோடைய கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு செய்யலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்தில் இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியல தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறார். தீய பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாக்கிறார், நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்காக உம்முடைய கருணை பார்வை இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த தீய பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்க குடும்பத்திற்கு நல்ல பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. தீய பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களால அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறாங்கப்பா, தடுமடுறாங்க, பயப்படுறாங்க ஆண்டவரே. மற்றவங்க கிட்ட உதவி கேட்கவும் அவங்க கூச்சப்படுறாங்க ஆண்டவரே. ஆனால் அவங்க குடும்பத்தை பற்றி, அப்படிப்பட்ட மக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க கர்த்தாவே. நீங்கள் விரும்புகிற அந்த வெளிச்சத்தில் அவங்க நடக்கட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய மனநிலை மோசமாக இருக்கிற குடும்பத்திற்காக, பொருளாதார ரீதியாக பிரச்சனையை சந்திக்கிற, நாளைக்கு வருங்காலத்தை பற்றின பயம், ஆண்டவரே இது எல்லாத்துலேயும் இருந்து அவங்க வெளியில் வர அவங்களுக்கு தேவையானதை நீங்கள் தாங்க ஆண்டவரே. அதுக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அவங்க திட்டம் செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா குடும்பங்களுக்கும் உங்கள்கிட்ட பாதுகாப்பு இருக்கும்படியாக ஜெபம் பண்ணுறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். அவர் குடும்பங்களை நேசிக்கிறவர், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். நிச்சயமாகவே அவர் பதில் தருவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியோரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஏசாயா 43:1. தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார். தேவனுக்கு நம்முடைய பெயர் தெரியும். நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார், குடும்பமாக அழைக்கிறார். நம்மை அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது, வாங்க பார்க்கலாம்.
तेरे सामने शब्द और ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து பாட வேண்டும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org சர்ச் கொயர் இன் கான்சர்ட் ஸ்லாஸ் ரெஜிஸ்டர் யுவர் கொயர். இதில் வந்து நீங்கள் சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்கள் சர்ச் கொயர் பாடுறத கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கோம். அது அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மறக்காமல் உங்கள் சர்ச் கொயரை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நம்ம சுதாகர் அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்திலையுமே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குதா? அந்த சூழ்நிலை எதுவுமே சரியில்லையே, எப்படி எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இயேசுதான் அந்த வழியாக இருக்கிறார். இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கும் உலகத்திற்கும் ஒரு பாலமாக இருந்து உங்களை அவர் உயர்த்துகிறார். நீங்கள் ஆண்டவர் இடத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்க. குடும்பமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் வாசிங்க, நேரத்தை செலவழிங்க. அப்போ நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.